ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பேச்சுலர்ஸ்க்கு பிகினர்ஸ்க்குலாம் வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து செய்கிற மாதிரி ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சேமியா கிச்சடி வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எண்ணெயில் வந்து கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு, கேஷ்யூ சேர்த்துட்டு, பெருங்காயத்தூள், இஞ்சி திருவனத்தை சேர்த்துட்டு, கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு, கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் வந்து சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும். அடுத்து காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். என்ன காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக கேரட்டு, ஸ்வீட் கார்ன், அதுக்கப்புறம் பட்டாணி வந்து சேர்த்துருக்கேன். நல்லா காய் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பேக்கெட் சேமியா வந்து நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா குழைவா வேணும்னா 2¼ அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். உதிரியா வேணும் அப்படின்னா நீங்க 2 டம்ளர் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஸ்டவ் நல்லா வந்து சிம்மிலே வச்சு தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா சேமியா எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்டவ் வந்து சிம்மிலே தான் வந்து இருக்கணும். மூடி போட்டு கொஞ்சம் வந்து வேக விட்டுறலாம். இதை சேமியா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சூப்பராக வந்து வெந்து வந்துருச்சு, அடிப்பிடிக்காம. லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு, நான் வந்து எங்களுக்கு கொஞ்சம் வந்து பிரெட் போட்டால் பிடிக்கும் அப்படின்றதால அதை வந்து டோஸ்ட் பண்ணி நான் வந்து சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லைனா வந்து ஃப்ரை பண்ணி சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சேமியா கிச்சடியோடு வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு சூடாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.